சக டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபஞ்ச விதியில எத்தனையோ டெக்னிக் எத்தனையோ பேர் பேசுறாங்க இல்லையா, ஆனா பிரபஞ்ச விதியோடைய மூலம் யாருன்னு பார்த்தோம்னா சித்த பெருமார்கள். என் வாழ்க்கையில என் அனுபவத்துல உள்ள விஷயங்கள், என் வாழ்க்கையில சித்த பெருமார்கள் அளவுக்கு இந்த பிரபஞ்சம் பிரபஞ்ச விதி இதை பத்தி பேசுறவங்க யாரும் கிடையாது. மற்றது எல்லாமே அது கீழே டிரைவ் பண்ணி வர்றது தான். இப்போ விஷயத்துக்கு வருவோம். எத்தனையோ விஷயங்கள் பிரபஞ்ச விதியை பற்றி நினச்சி நடக்கணும் ஜெயிக்கணும் எல்லாம் பார்க்கணும் இல்லையா, அதுக்கு சித்த பெருமார்கள் அழகாக சிம்பிள் சிம்பிள் டெக்னிக் கொடுத்துருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவவாக்கிய சித்த பெருமான் அருளிய ஒரு அற்புதமான மந்திரம். அதுக்கு முன்னாடி சிவவாக்கிய சித்த பெருமான் பற்றி சொல்லணும்ல, பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை சிவான்னு சொன்னால் எப்படி இருக்கும், பிறந்தவுடனே குவானலும், ஆனால் இந்த குழந்தை சிவான்னு சொன்ன உடனே தான் அவருக்கு சிவவாக்கிய சித்த பெருமான்னு பேர் வச்சாங்க. அது மட்டும் இல்லை, உலகம் உலக அமைதிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு மகான். சமூகத்துக்கு மதங்கள்லாம் தாண்டி இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணுன்ட்டு தன் வாழ்க்கையை பயணிச்ச ஒரு மகான். இப்படி எல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் மெயினாக இந்த உலக வாழ்க்கைக்காக, மனிதர்கள் ஊய்விக்கிறதுக்காக, மனிதர்கள் நல்லா இருக்கிறதுக்காக இந்த பிரபஞ்ச விதிப்படி ஒரு நல்லது நடக்கணும்ட்டு ஒரு மந்திரம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த மந்திரம் ஜபித்தால் என்ன ஆகும், இந்த மந்திரம் ஜபிச்சா நினைச்சதெல்லாம் நடக்கும், நல்ல விஷயங்கள் ஈர்க்கப்படும். ஒரே ஒரு கண்டிஷன் தான் சிவாக்கிய சித்த பெருமாள் கேட்குறாங்க, நியாய தர்மத்திற்கு உட்பட்டு தான் உங்களுடைய ஈர்ப்பு விதி இதில் இருக்கணும். சும்மா தேவையில்லாத ஈர்ப்பு விதி நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் இந்த பிரபஞ்சம் மூலமாக வாங்கிக்கலாம். அந்த மந்திரம் ரொம்ப சிம்பிளான பஞ்சாட்சர மந்திரம் தான், சிவாய வசி 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 சிவாய வசின்ட்டு நீங்கள் 108 தடவை மினிமம், 1000 தடவை டைம் இருந்தால் இன்னும் உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகணும்னா 10,008 லட்சம் 108 போய்கிட்டே இருக்கலாம். எந்த அளவு நீங்கள் உங்களுக்கு நீங்களே வைப்ரேஷன் கொடுக்குறீங்களோ உங்கள் மனமும் அந்த மந்திரத்தோட லைக்க ஆரம்பிக்கும். அந்த அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுக்கு மனப்பிரச்சனை இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆனால் இந்த பிரபஞ்ச ஈர்ப்புக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு பயங்கரமான விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது இந்த பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாயன்றது இந்த பஞ்சபூதங்கள், 5 பூதங்கள் தானே அந்த பிரபஞ்சம். இந்த 5 பூதங்களோட மந்திரம் தான். அதனால அந்த 5 விஷயத்தை சேர்ந்து தான் இவ்வளோ அழகா சித்த பெருமா சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், சிவாய வசின்ட்டு நம்பி நீங்கள் எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் வணங்குங்க, சித்த பெருமாவுக்கு ஆசீர்வாதத்தை கேளுங்க. உங்களுக்கு அழகாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அப்படி ஈர்க்கப்படும் போது சில டைம் ஆகலாம் கர்மவதிப்படி, இருந்தாலும் மனசார நீங்கள் இதை வணங்கி நீங்கள் இந்த மந்திரத்தை பண்ணுங்கள். சிவாய வசி சொல்கிறவங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்கலான்ட்டு சிவாக்கிய சித்த பெருமான் சொல்லியிருக்காங்க. நினைச்சதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலக வெல்லலான்னு சொல்லியிருக்காங்க, உலக ஆளலான்ற கூட சொல்லியிருக்காங்க. ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணுவோமே, பண்ணுவோம், பண்ணி இந்த பிரபஞ்ச விதியை நமக்கு சாதகமாக நல்ல விதத்திற்கு நம்ம அமைச்சுப்போம்.